நீங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வந்தீங்களா? கிளி கிளி என கிழித்த அண்ணாமலை, உண்மையாவே நீங்கள் எல்லோரும் போலீஸ் பயிற்சி எடுத்து தான் வந்தீங்களா என தமிழக காவல்துறையை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் நடந்த கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் அதனைத் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட இயக்க தீவிரவாதிகள் நடமாட்டம், அடிக்கடி நடக்கும் தொடர் கொலை சம்பவங்கள், மேலும் அடிக்கடி நடக்கும் கொலை சம்பவங்கள் போன்றவை தமிழக காவல்துறையின் செயல்திறனை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்து மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கும் நிலையில் அதனை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து அவ்வப்போது ஆளும் அரசை விமர்சித்து வருகின்றனர். கடந்த 4 நாட்கள் முன்பு கூட சென்னையில் அடிக்கடி காவல்துறை நடமாட்டம் இருக்கும் ஏரியாவில் நகைக்கடையின் இரும்பு கதவை உடைத்து 8 கிலோ தங்க நகை மற்றும் 20 லட்சம் ரூபாய் வைரத்தை கொள்ளையன் கொள்ளையடித்து சென்றதும், அதனைத் தொடர்ந்து 2 தினங்கள் கழித்து திருவண்ணாமலையில் உள்ள 2 ATM மெஷினை உடைத்து 75 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்றதும், இந்த 2 சம்பவங்களில் தொடர்புடைய கொள்ளையர்களை பற்றி இன்னும் ஒரு சிறு துப்பு கூட கிடைக்காமல் இருப்பதும் மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பயம் மறைவதற்குள் நீதிமன்ற வளாகத்திலேயே கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்தது வேறு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் தமிழகத்திலேயே மிகவும் அமைதியான இடம் என கூறப்படும் கோவையிலேயே இந்த சம்பவம் நடந்தது தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் எந்த சமயத்தில் எது நடக்குமோ என மக்கள் பயப்படும் நிலையிலேயே இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காவல்துறையின் பயிற்சி குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். 1998 கோவை தொடர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி கோவை RS புரம் பகுதியில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, MLA வானதி சீனிவாசன், பொருளாளர் சேகர், மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் இதில் பங்கு கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொண்டர்கள் சுமார் 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய அண்ணாமலை, கோவையில் நடந்த கொலையில் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதை காவல்துறை மறைக்கிறது. மும்பையிலிருந்து இறங்கிய கும்பல் ஒருவரை துரத்தி அவரை வீட்டிற்குள் புகுந்து தப்ப முற்பட்ட போது வாய்க்குள் துப்பாக்கி வைத்து சுட்டுள்ளனர். ரவுடிகள் கூட திமுக அரசை கண்டு பயப்படுவதில்லை. முகக்கவசம் கூட இல்லாமல் துணிச்சலாக செய்கிறார்கள். கொலை குற்றவாளிகள் சிக்கினால் திமுக ஒன்றிய செயலாளரிடம் சென்று தப்பித்துக் கொள்வார்கள். உண்மையாகவே போலீஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றுள்ளீர்களா? தேசிய கொடியின் மீது சத்தியம் செய்துள்ளீர்களா என மாநகர காவல்துறை ஆணையருக்கு கேள்வி எழுப்பினார். பங்களாவில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எங்களுக்கு அன்றாடம் காட்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை மீது எங்களுக்கு கோபம் இல்லை. காவல்துறையின் முன்கள பணியாளர்கள் கான்ஸ்டபிள்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். எவ்வளவு மெடல்களை நீங்களே உங்களுக்கு கொடுத்தாலும் உள்துறையில் திமுக தோல்வியே என பேசினார். தமிழக காவல்துறையினர் பற்றி அண்ணாமலை விமர்சித்து பேசியுள்ள விவகாரம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.